இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த தவக்காலத்தில் உடல் மாற்றமா மனமாற்றமா என்கிற ஒரு சிந்தனை பொருளோடு நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். தவக்காலம் என்பது ஒரு மகிழ்ச்சியான காலம். எப்படி மகிழ்ச்சியான காலம்? அது நாம் எடுத்துக்கொள்கிற விதத்தை பொறுத்தது. இங்கே எனக்கு இது இல்லையே அது இல்லையே என்று நீங்கள் சிந்தித்தால் அது ஒரு வருத்தத்தின் காலம்தான். ஆனால் ஆண்டவருக்குள்ளே நான் கடந்து செல்ல முடிகிறதே என்று சிந்திக்கிற பிள்ளைகள் இதை மகிழ்ச்சியின் காலமாகவே அவர்கள் அனுபவிப்பார்கள். ஆகவே இந்த நாளிலே ஒரு சிறப்பான ஒரு சிந்தனை பொருள், காணிக்கை என்கிற ஒரு பொருளை நான் குறித்து நாம் சிந்திக்கிறோம். காணிக்கை, கடவுளுக்கு நம்ம காணிக்கை கொடுக்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கை முறையிலே அது ஒரு ஒரு இயல்பான காரியமாய் மாறிப்போனது. கடவுளுக்கு காணிக்கை கொடுக்கிறது, எதை கொடுப்பது, எப்படி கொடுப்பது, எந்தெந்த மாதிரியான காரியங்களை கொடுப்பது, இதெல்லாம் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். காணிக்கை என்றால் பணமாக கொடுக்கிறோம், பொருளாக கொடுக்கிறோம், பலவிதமாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த காணிக்கை குறித்து வேதத்தை நாம் திருப்பி பார்க்கிற பொழுது தொடக்க நூலில் 4:3-4 இறைவசனத்திலே நம்ம வாசிக்கிறோம். காயின் என்ன செய்கிறான் என்று சொன்னால், தன்னுடைய நிலத்திலிருந்து அவன் காணிக்கைகளை கொடுக்கிறான். ஆபேல் தன்னுடைய ஆடுமா மந்தைகளிலிருந்து தன்னுடைய காணிக்கையை கொடுக்கிறான். காயின் நிலத்தின் பலனிலிருந்து ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு வந்தான் என்று 3வது வசனம். 4வது, ஆபேலும் தன் மந்தையிலிருந்து கொழுத்த தலையீர்களை கொண்டு வந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கனிவுடன் கண்ணோக்கினார். ஆண்டவர் ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் என்று குறிப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் காயினினுடைய காணிக்கையை அவர் கனிவுடன் கண்ணோக்கவில்லை என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அவன் என்ன செய்தான்? இவனும் கொடுத்தான், அவனும் கொடுத்தான். அப்போ அந்த கொடுத்தலில் ஒரு வித்தியாசம் இருந்திருக்கிறது. அதைத்தான் ஆண்டவர் கனிவுடன் பார்த்தார். ஏன் கனிவுடன் பார்த்தார்? அவன் கொடுத்த அந்த விதம் வித்தியாசமாக இருந்திருக்க வேண்டும். ஆகவேத்தான் அந்த காணிக்கை கடவுளுடைய பார்வையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதோ ஆண்டவர் கூட ஒரு 7 கைம்பெண்ணினுடைய காணிக்கை குறித்து பேசுவார். எல்லாரும் காணிக்கை போடுறாங்க, ஆனால் இவள் தான் அதிகமாக போட்டாள். இவளுடைய காணிக்கை சிறந்த காணிக்கை, ஏன்னா தன்னிடத்தில் இருந்து எல்லாவற்றையும் கொடுத்து விட்டாள் என்று சொல்லுவார். அப்படின்னா கடவுள் எப்படிப்பட்ட காணிக்கையை உற்று நோக்குகிறார் என்று சொன்னால், உன்னுடைய உள்ளம் எப்படியாக இருக்கிறது. நீ கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிற பொழுது ஆண்டவருக்கு நம்ம நிறைவான ஒரு அபிஷேகமாக கொடுக்க வேண்டும். இந்த காணிக்கை என்கிற காரியத்தில் மட்டும் நம்முடைய உள்ளத்திலே நிறைவோடு கொடுக்குறோமா என்கிறதை சிந்திக்க வேண்டும். சில பேர் காணிக்கை கொடுக்குறாங்க, மனிதர்களுடைய முகத்தை பார்த்து கொடுக்குறாங்க, குருக்களுடைய முகத்தை பார்த்து கொடுக்கிறது அல்ல. நீங்கள் கடவுளுக்கு செய்ய வேண்டிய காணிக்கையை அங்கு யார் இருந்தாலும் அந்த கடவுளுடைய பெயராலே நீங்கள் கொடுக்க வேண்டும். இந்த காணிக்கை நிறைவான ஒரு அபிஷேகமாக, மகிழ்ச்சியின் அடையாளமாக அது வெளிவர வேண்டும். சில பங்குகளிலே சந்தா வசூல் பண்ணுறதுக்காக வீடுகளுக்கு போகிற போது அவர்கள் தங்களுடைய வேதனைகளை சொல்லுவாங்க. வீட்டில் இருக்கிறவங்க கடுமையாக பேசுகிறாங்க, போயிட்டு நாளைக்கு வான்னு விரட்டுறாங்க என்றெல்லாம் சொல்லுகிற போது அவர்கள் இன்னும் அந்த கடவுளுடைய காணிக்கையை எப்படி செலுத்த வேண்டும் என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். இதோ இந்த நாளில் கூட நீங்கள் இந்த தவ காலத்தில் எத்தனையோ காரியத்தை குறித்து நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். நீங்களும் காணிக்கை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறீர்கள். கண்டிப்பாக அது இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. ஏனென்றால் திருச்சபை பல நிலையிலே வளர்ந்திருக்கிறதுன்னு சொன்னால் அது இறை மக்களுடைய சிறப்பான காணிக்கையிலே தான். ஆகவே இந்த காணிக்கையை நான் எப்படி கொடுத்து கொண்டு இருக்கிறேன்? கோயிலில் பார்த்தீங்கன்னா உண்டியல் எடுத்துகிட்டு வருவாங்க, காணிக்கைக்காக வருவாங்க. அப்போ பல பேர் என்ன செய்வாங்க, அந்த உண்டியல் எடுத்துக்கொண்டு வரக்கூடிய மக்களை காத்திருக்க செய்வாங்க. அப்போ தான் பர்சில் அவங்க நோண்டி எடுப்பாங்க பணத்தை, இது போடலாமா அதை போடலாமான்னு. அப்போ நம்ம தயாரிப்பு இல்லாமல் வரோம் என்று அர்த்தம். நீ ஆண்டவருக்காக வருகிற போது வீட்டிலிருந்தே தயாரிப்போடு வர வேண்டும். அதே போல் இந்த காணிக்கையை நீங்கள் கொடுக்கிற போது அந்த உண்டியலில் போடுவதற்கு முன்பாக எடுத்து வைத்து நீங்கள் உள்ளத்தில் ஒரு ஜெபம் செய்ய வேண்டும். ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த காணிக்கையிலிருந்து தான் நான் இந்த காணிக்கையை கொடுக்குறேன், நீங்கள் கொடுக்குற நிறைவிலிருந்து நான் இந்த காணிக்கையை கொடுத்துருக்கிறேன், ஆகவே உமக்கு நன்றி என்று சொல்லி நாம் போடணும். ஆண்டவரே, இந்த 100 ரூபாயை நான் போடுறேன், என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரு, என் பிள்ளைகளுக்கு நீ குழந்தை பாக்கியை கொடுத்துரு. நீங்கள் அப்படிப்பட்ட பட்டியலை இடுவது அல்ல, அது காணிக்கை அல்ல, டிமாண்ட் வழியாக வருவது அல்ல, ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து நீ கொடுக்கிற காணிக்கை, அதுதான் நிறைவு என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நீங்கள் உங்களுடைய மனநிலையை இந்த தவக்காலத்தில் சிந்தித்து பாருங்கள். நான் காணிக்கை கொடுக்கிறேன் என்று சொன்னால் ஆண்டவருக்கு கொடுத்தாலும் சரி, அது அயலாருக்கு கொடுத்தாலும் சரி, அதை நான் எந்த மனநிலையோடு கொடுக்கிறேன், மகிழ்ச்சியோடு கொடுக்கிறேனா? சிந்தித்து பாருங்கள். இந்த தவக்காலத்திலே அந்த மனநிலையை நீங்கள் சற்று மாற்றி பார்த்தால் பெரிய ஆசீர்வாதம் உங்கள் வீடுகளுக்குள்ளே பொங்கி ஒழிவதை காண்பீர்கள். அப்படிப்பட்ட அபிஷேகம் உங்கள் வீடுகளுக்குள்ளே நிறைவாக கிடைக்க உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். God bless you.